குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் டு த சயின்ஸ் கிளாஸ் வியல் ஆர் கோய் டு தர் செகண்ட் லெசன் த த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் த த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்னா பொருள்களின் மூன்று நிலைகள் அதை பற்றி தான் இப்போ இந்த லெசனில் பார்க்க போகிறோம் வாட் வில் ஐ லேன் சேஞ்ச் ஆஃப் மேட்டர் அண்ட் மிக்சர் சேஞ்ச் ஆஃப் மேட்டர்னா பொருள்களின் மாற்றம் பொருள்களுடைய மாற்றத்தை படிக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு மிக்சர்னா கலவை இதை பற்றி இந்த லெசனில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் டிஸ்கஷன் டைம் லுக் அட் த இலிஸ்டேஷன் ஆன் த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் யூ ஹேவ் எ ரீட் அபவுட் இன் எ கிளாஸ் டு டிஸ்கஸ் த எக்ஸாம்பிள் டு ப்ரூவ் த ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் தட் ஈச் ஈச் ஆப்ஜெக்ட் இஸ் த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் நீங்கள் ஆல்ரெடி செகண்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர்னா சாலிட் லிக்விட் கேஸ் அதாவது த்ரீ ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லைங்களா சாலிட்னா திடப்பொருள் லிக்விட்னா திரவ பொருள் கேஸ்னால் வாயு அப்படின்ட்டு தமிழில் சொல்லுவோம் ஓகேவா சாலிட்னா திடம்னாக்கா நம்ம எம் இப்போ வந்து இப்போ பெண் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு சாலிட் அப்படின்னு சொல்லுவோம் திரவம்னா அதாவது லிக்விட்னா இந்த வாட்டர் வாட்டர் கண்டென்ட் ஜூஸ் இதெல்லாமே எதை சொல்லுவோன்னா லிக்விடில் சொல்லுவோம் கேஸ்னால் நம்மளால் கண்ணுக்கு தெரியாத இருக்கு இல்லையா அந்த வாயு இருக்குது இல்லையா ஏர் இருக்குது இல்லையா இதுதான் நம்ம கேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் கிளியராக ஸ்டூடெண்ட்ஸ் சாலிடுக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹேட் பென்சில் ஸ்கெட் ஸ்கேட்போர்ட் டேபிள் அண்ட் ஸ்னோ இது எல்லாமே என்னக்கா சாலிட்கு எக்ஸாம்பிள் அதாவதுனா ஒரு பொருளை வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது இது வந்து ஒரு சாலிட் ஷேப்பில் இருக்குன்னா அதுக்கு நம்ம சொல்லலாம் சாலிட்னு சொல்லுவோம் அதாவது எதுவுமே மாற்ற முடியாத ஒரு பொருள் அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா திடப்பொருள் இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இதுதான் அப்படியே தான் இருக்கும் எதுவுமே சேஞ்ச் ஆகாது அதுக்கு பேர் தான் நம்ம வந்து மாற்ற முடியாத இது தானே சொல்லுவோன்னா சாலிட்னு சொல்லுவோம் லிக்விட் லிக்விட்லாம் வாட்டர் கண்டென்ட் எல்லாமே நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லிக்விட் அதனால் வாட்டர் கண்டென்ட்னா எது இதெல்லாம் மில்க்கு ஆயில் ஜூ ஜூஸ் ரெயின் இது எல்லாமே எதுனா சொல்லுவோம் லிக்விடில் சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு கேஸ் கேஸ்னால் இப்போ லிக்விட் இப்போ வாட்டரை வந்து நம்ம ஹீட் பண்ணால் அது என்ன ஆகும் கேஸ் ஆகும் அப்போது இது விண்ட் அதாவது மேகம் ஹாட் ஏர் பலூன் ஹாட் ஏர் பலூன் பார்த்துருக்கீங்களா அந்த பலூனில் ஏரெலாம் வந்து இப்போ நார்மலாகவே பலூனில் வந்து ஏர் வந்து புட் பண்ணியிருப்போம் அது வந்து என்னென்னாக்கா அதுவும் கேஸ் தான் இப்போ எல்பிஜி சிலிண்டர்லாம் இருக்குது இல்லையா அதுக்குள்ளார என்ன இருக்குது கேஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்டீம் ஸ்டீம்னா குக்கரில் வச்சு அந்த ஹீட் பண்ணுறோம் இல்லையா அப்போ அதுக்குள்ளே நிறைய கேஸ் இருக்கிறதுனால ஸ்டீம் ஆகுது அதுதான் ஸ்டீம் இது எல்லாமே வந்து கேஸ் இப்போது சாலிடை வந்து இப்போ சாலிடாக இருக்கிற ஒரு பொருள் லிக்விடாக சேஞ்ச் பண்ணலாம் அதுமாதிரி லிக்விடாக இருக்கிறத கேஸாக சேஞ்ச் ஆகும் அப்போ கேஸ் சேஞ்சின்ட்டு திரும்ப லிக்விடாகும் ஆனால் கேஸ் வந்து சாலிடாக சேஞ்ச் ஆகாது நம்ம இது வந்து டீடைல்டாக நெக்ஸ்ட்டு வர வர கிளாஸில் நம்ம பார்க்கலாம் இப்போ சாலிட்லாம் என்ன லிக்விட்னா என்ன கேஸ்னால் என்னன்றது ஆகிடுச்சு சாலிட்னால் ஒரு பொருள் வந்து அப்படியே இருக்கும் அதோடய தன்மை மாறாமல் இருந்துச்சுன்னா அது வந்து சாலிட் லிக்விட்னால் அது வாட்டர் கண்டென்ட்டாக இருக்கும் அது எல்லாமே நம்ம லிக்விட்னு சொல்லுவோம் கேஸ்னால் வந்து என்னன்னாக்கா கண்ணுக்கு தெரியாத வாயுக்கள்லாம் என்னென்னு சொல்லணும் கேஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம் கிளியரா பாருங்க பேஜ் நம்பர் ஒன் ஒன் டூ லெட்ஸ் க்யிக்லி ரீகால் ஆல் த வி ஹாவ் லேர்ன் இட் த கிளாஸ் டூ அபவுட் த த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் த மேட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லை சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபில் அப்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் தான் ஃபில் பண்ணும் மேட்டர் இஸ் தட் பேச் டேஸ் த ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் டேஷ் இட் இஸ் அண்ட் டேஷ் ஸ்டேட்ஸ் அண்ட் தே ஆர் டேஷ் டேஷ் அண்ட் டேஷ் அப்படின்னு கேட்டுருக்காங்க மேட்டர் இஸ் தட் விச் மேட்டர் வந்து நான் அது இந்த ஒரு பொருளோட நிலை வந்து எப்படி இருக்குன்னா எப்படி ஆக்குப்பைஸ் ஆகுதுன்னா ஸ்பேஸ் அண்ட் ஹேஸ் இது எல்லாமே வந்து ஆக்குபைஸ் பண்ணுது அது வந்து எப்படின்னா த்ரீ ஸ்டேட்ஸாக வந்து என்னாக்கா பொருளோட நிலையை வந்து த்ரீ ஸ்டேட்ஸாக வந்து ஆக்குபை பண்ணுது அது என்னென்னாக்கா த்ரீ ஸ்டேட் வந்து என்னக்கா சாலிட் லிக்விட் கேஸ் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள்

இப்போது வாட்டர் வந்து என்ன ஸ்டேட் நம்ம சொல்லி மேம் சொல்லியிருந்தேன் வாட்டர் வந்து ஒரு லிக்விட் வாட்டர் வந்து என்னது ஒரு லிக்விட் ஸ்டேட் இதுவே சாக் சாக் வந்து எப்படி இருக்குது சாக் வந்து நம்ம என்ன ஸ்டேட்னு சொல்லுவோம் சாக் வந்து எப்படி இருக்குது இது வந்து லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கா இல்லை கேஸ் ஸ்டேட்டில் இருக்கா இல்லை இது நம்ம பொருளாக நம்ம வந்து கையில் எடுக்கலாம் எடுக்கலாம் இல்லையா அப்போது இது வந்து என்னன்னாக்கா சாலிட் சாக் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் சாலிட் ஸ்டேட் வாட்டர் இஸ் அண்ட் லிக்விட் ஸ்டேட் அண்ட் சாக் இஸ் அண்ட் ஸ்டாலிட் ஸ்டேட் சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் த வாட்டர் அண்ட் சாக் அதாவதுனா வாட்டருக்கும் சாகுக்கு இருக்கிற சிமிலாரிட்டிஸ் கேட்டிருக்காங்க வாட்டர் இஸ் அண்ட் கலர்லெஸ் அதாவது வாட்டருக்கு கலர் இருக்கா நோ வாட்டருக்கு கலரே கிடையாது அது ஒரு கலர்லெஸ் அண்ட் சாக் ஹாஸ் ஏ லாட்ஸ் ஆஃப் எ கலர் வாட்டர் ஹாஸ் ஏ கலர் கலர்லெஸ் வாட்டர் ஹேஸ் ஏ கலர்லெஸ் அண்ட் சாக் ஹாஸ் ஏ லாட்ஸ் ஆஃப் கலர் சாக் பீஸ் பார்த்துருக்கீங்கன்னா நிறைய கலரில் வெரைட்டிஸ் ஆஃப் கலர் இருக்கு இல்லையா ஒயிட் கலர் எல்லோ கலர் க்ரீன் கலர் ரெட் கலர் இருக்குது இல்லையா அப்போது நம்ம எல்லா கலரில் வேணாலும் அதை வந்து இது பண்ணலாம் அப்போது சாக் ஹேஸ் ஏ கலர் அப்போ அந்த சாலிடுக்கு வந்து கலர் இருக்குது இதுவே லிக்விடுக்கு என்ன இல்லை கலர் இல்லை அதாவது வாட்டருக்கு கலர் இல்லை ஓகேவா வாட்டர் ஹேஸ் ஏ நோ டென்சிட்டி டென்சிட்டினா அடர்த்தி டென்சிட்டினால் என்னென்னா அடர்த்தி அதாவது வாட்டருக்கு அடர்த்தி இல்லை நெக்ஸ்ட்டு சாக் ஹாஸ் ஏ ஹை டென்சிட்டி இப்போ சா வாட்டரில் வந்து நம்ம எடுத்தோம்னா அதுக்கு அடர்த்தியே கிடையாது இதுவே வந்து சாக்குக்கு வந்து என்ன இருக்கா நிறைய டென்சிட்டி இருக்குது ஹை டென்சிட்டி இருக்குது இப்போ இதாக டூ டிஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கு வாட்டருக்கும் சாக்ஸ்க்கும் ஐஸ் இஸ் இசிய சாலிட் அண்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்மோக் ஹாஸ்க கேஸ் ஸ்டேட் இப்போ சாலிட் ஐஸ் எடுத்துக்கிட்டோம் இப்போ ஐஸுக்கும் ஸ்மோக்கு கொடுத்துருக்காங்க இப்போ ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி பார்த்துருக்கீங்களா அப்போ ஐஸ் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது ஐஸ் வந்து நீங்கள் சொல்லலாம் மேம் அது வந்து வாட்டர்ட்டு வாட்டர் கிடையாது இப்போ ஐஸ் வந்து நம்ம எடுக்கும்போது ஒரு திடமான ஒரு பொருளாக இருக்குது அப்புறம் கெட்டியாக இருக்கு இல்லையா அப்போது வந்து சாலிட் ஸ்டேட் அந்த சாலிட் அந்த ஐஸ் வந்து உருகி லிக்விடாக வாட்டராக கண்டென்ட்டாக இருந்தால் மட்டும்தான் அது லிக்விட்னு சொல்லணும் அது ஐஸ் கட்டியாக இருக்கிற வரைக்கும் அது என்ன ஸ்டேட்னா சாலிட் ஸ்டேட் கிளியருங்களா அப்போது சாலிட் ஸ்டேட் அண்ட் ஸ்மோக் இப்போது இந்த ஸ்மோக் இப்போ வந்து ஒரு பொருளை எரிய வைக்கிறோம்னா அப்போ அந்த கேஸ் வந்து என்னது ஸ்மோக் வந்து நம்ம என்ன ஸ்டேட்னு சொல்லுவோம் கேஸ் ஸ்டேட் இப்போ இந்த சாலு ஐஸுக்கும் ஸ்மோக்குக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் ஐஸ் ஏ கிறிஸ்டல் கிறிஸ்டல்னா ஒரு சாலிட் ஷேப் கிறிஸ்டல்னால் என்னென்னாக்கா ஒரு திடப்பொருள் அதுதான் வந்து கிறிஸ்டல்னா தன்மை மாறாமல் ஒரு திடப்பொருளாக இருக்கும் அதை பார்த்தீங்களா ஒரு ஷேப்பாக இருக்கா திடமாக இருக்கா இப்போ அதை நம்ம கையில் எடுக்கலாம் எடுக்கலாம் இல்லைங்களா அப்போ அது வந்து ஒரு சாலிட் இது வந்து ஒரு கிறிஸ்டல் ஸ்மோக் இஸ் ஏ கலர் அது வந்து எப்படினா ஒரு கலராக இருக்கும் ஸ்மோக் வந்து பார்த்துக்கிங்களா இப்போ எழுந்துச்சுன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் வந்து அது இதுவும் ஆகும் அப்போ அது வந்து ஒரு கேஸ் ஐஸ் சேஞ்ச் இன் டு லிக்விட் அப்போது ஐஸ் வந்து இப்போ இருந்தால் ஐஸை வந்து இப்போ இந்த ஐஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டோன்னா அது என்ன ஆகிடும் லிக்விடாக சேஞ்ச் ஆகிடும் அப்போ ஐஸ் வந்து என்னவா சேஞ்ச் ஆகிடுது இப்போ சாலிடில் இருந்து அது லிக்விடாக சேஞ்ச் பண்ண முடியும் இதுவே கேஸ் வந்து என்னன்னாக்கா எவாப்ரேட் ஆகிடும் ஈஸியாக என்ன ஆகிடும்னாக்கா அது எவாப்ரேட் ஆகி இதுவாகிடும் அதோடைய இப்போ கொஞ்சம் நேரம் வரைக்கும் அந்த நம்ம கேஸை கனால் பார்க்க முடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கேஸை நம்மளால் பார்க்க முடியாது அப்போ கேஸ் வந்து சீக்கிரமாக என்ன ஆகும்னா எவாப்ரேட் ஆகிடும் க்ளியருங்களா இன்றைக்கி த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் பார்த்தோம் த்ரீ ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டரில் சாலிட் லிக்விட் கேஸ் பார்த்தோம் சாலிட்லாம் வந்து ஒரு பொருள் வந்து தன்மை மாறாமல் நிலையாக இருக்கும் நம்மளால அந்த பொருளை யூஸ் பண்ண முடியும் அந்த பொருளில் நம்ம டேபிள் பென்சில் சாக் பீஸ் பென்னு வீட்டில் இருக்கிற அந்த சம் பா இருக்குன்னு சொல்கிறோம் அது எல்லாமே என்னென்னாக்கா சாலிட் தான் லிக்விட்னால் வாட்டர் கமன் கண்டென்ட் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம் லிக்விட் கேஸ்னால் வந்து என்னென்னாக்கா நம்ம கண்ணுக்கு தெரியாத இருக்க வாய்க்குள் எல்லாமே என்னென்னு சொல்லணும்னா கேஸ்ன்னு சொல்லுவோம் கிளியரமாக க்ளியராமாக நெக்ஸ்ட் கிளாஸில் மீதி இருக்கிற எக்ஸ்பீரியன்மெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ